நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லேயே கல்லீரல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. கல்லீரல்ல கொழுப்பு சேர்றது, கல்லீரல்ல வீக்கம், வலி, மஞ்சள் காமாலை ஏற்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வீட்டிலேயே சரி செஞ்சிடலாம். கல்லீரல்ல உள்ள எல்லா பிரச்சனையையும் போக்கி கல்லீரலை சுத்தமாக்கி பலமாக்குறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இத பாருங்க, இதுதான் கீழா நெல்லி இலைகள். இந்த இலைகள் பாத்தீங்கன்னா புளிய மரத்து இலை மாதிரியே இருக்கும். இதுல பில்லாந்தீன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கு. இதோட இலை பாத்தீங்கன்னா கசப்பா இருக்கும். இதுல பொட்டாசியம் சத்து அதிகம். இதோட காய்கள் நெல்லிக்காய் வடிவில் சின்னதா இருக்கிறதுனாலதான் இதை கீழா நெல்லி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீழா நெல்லி இலைய பறிச்சு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுக்கலாம். அடுத்தது இதோட ஒரு கா கைப்பிடி அளவுக்கு சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற கீழா நெல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கால் டம்ளர் தண்ணியை சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சுக்கணும். இப்போ பாத்தீங்களா, அரைச்சாச்சு. இப்ப இந்த சாறை வடிகட்டிக்கணும். சாரை வடிகட்டியாச்சு. இந்த வடிகட்டின சாரில் எலுமிச்சை சாரை சேர்த்துக்கணும். பெரிய எலுமிச்சையா இருந்ததுன்னா அரை மூடி போதும். இப்ப நான் சின்ன எலுமிச்சையை வச்சிருக்கிறதுனால முழு எலுமிச்சையில் உள்ள சாரையுமே எடுத்துக்கிறேன். இப்ப இதோட இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இதே மாதிரி செஞ்சு ஒரு வாரம் தொடர்ந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சாலே போதும், உங்க கல்லீரல் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மஞ்சள் காமால குணமாகும். அது மட்டும் இல்லாம ஹெப்படைட்டிஸ் பி அப்புறம் சி இதெல்லாம் உண்டாகிற கல்லீரல் பாதிப்புலேருந்து நம்ம காக்கும். உங்க கல்லீரல் பலமாகவும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வாரத்துக்கு இது போல செஞ்சு குடிங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.